రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతవరాంబుజైగ్మరుగ్మ వ్యామోహరస్తరితరాణి తృణాయమేన్ అస్మద్గురోర్ భగవతో సదేకసింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తం సదా హృది. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం మయగ్రీవమహం ప్రపద్యే. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా. అన్యా సహస్రచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై. యస్య వాగ్వృద్ధి పర్యంత యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. అస్మద్ గురు పరంపరాయ నమః. ముకుందమాలையில் எட்டாவது ஸ்லோகம் சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம்ன்ற ஸ்லோகம். போன ஸ்லோகத்தினால ஆழ்வார் அத்தெய்வமே விஷது அப்படின்னு சாதித்தார். இன்று என்னுடைய மனசானது தேவரீருடைய திருவடி தாமரைகளை பற்றட்டும் அப்படின்னு சொன்னார். ஆழ்வார் அப்படி பிரார்த்தித்தபடினால எம்பெருமான் கண்ணன் அதே போல் அனுகிரகம் பண்ணார். அப்படி அனுகிரகம் பண்ணதுனால எம்பெருமான சர்வ காலத்திலையும் சிந்திக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்தவந்திதம். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதிமுனி பிருந்தவந்திதம். மந்த மந்த ஹசிதானாம்புஜம், மந்தஹாசமுள்ள தாமரை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவரும், நாரதாதி முனி பிருந்தவந்திதம், நாரதர் முதலான ரிஷி கூட்டங்களாலே சேவிக்கப்பட்டவரும், பராத்பரம் உயர்ந்தவர்களான பிரம்மாதிகளை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவரும், ஹரிம் ஆசிரித்தர்களுடைய துக்கத் போக்கக்கூடியவருமான நந்தகோப தனயம், ஸ்ரீ நந்தகோபனுடைய திருக்குமாரனாக அவதரித்த கண்ணன், கண்ணனையே சந்ததம் எல்லா காலத்திலும் சிந்தையாமி தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ஆழ்வார் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி அப்படின்னு முதல்வரியே போட்டார். ஹரி ஒருவனையே எப்பொழுதும் சிந்திக்கிறேன். இதில் என்ன தெரிகிறது அப்படின்னால் பகவதைக்க பாரதந்திரியமானது இந்த ஸ்லோகத்தினால் தெரிவிக்கப்படுறது. பகவானை தவிர வேறு ஒருவனை நான் சேவிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட பகவதைக்க பாரதந்திரியத்தை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் இதை இந்த ஸ்லோகத்தையே சாதிக்கிறார். ருத்ரன் முதலான தேவதாந்திரங்களை சேவிக்க மாட்டேன், பகவான் ஒருவனையே சேவிப்பேன். ஆனால்தான் அங்கே ஒரு ஏவகாரம் இருக்குது, ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி, ஹரியை தவிர வேறு ஒருவனை நான் சேவிக்க மாட்டேன். சரி, இதை ஏன் ஹரியை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அதை சாதிக்க அதையும் சொல்கிறார் ஆழ்வார். வியாக்கியானத்தில் எடுக்கிறார், ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியவகி பாவகா. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, ஹரியினுடைய ஸ்மரணம் இருந்தால், அவன் கெட்டவனாக இருந்தாலும் தீய மனதை உடையவனாக இருந்தாலும் ஹரியை நினைச்சுட்டா அவனுடைய பாபங்களை எம்பெருமான் போக்கடிக்கிறான். உதாரணம் காட்டுறார், நெருப்பை தொட்டா
அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்ணா தகத்தியவகி பாவகா, தெரியாமல் நெருப்பை தொட்டால் கூட அது சுடதானே செய்யும். அது மாதிரி நாம் தீய எண்ணங்களை உடையவராக இருந்தாலும் நம்முடைய மனசு எம்பெருமானை நினச்சுட்டா எம்பெருமான் நம்முடைய பாபங்களை போக்கடிக்கிறான். அப்போது அதே போல் சம்சார வர்த்தகமாக இருக்கக்கூடிய, சம்சாரத்தை மேலும் மேலும் வளர செய்யக்கூடிய பாபங்களை ஸ்மரண மாத்திரத்திலேயே போக்கடிக்கிறான் அப்படின்னா, அந்த ஹரியினுடைய ஸ்மரணத்தை விட்டுட்டு சம்சார வர்த்தகர்களாக இருக்கக்கூடிய, சம்சாரத்தை மேலும் மேலும் வளர செய்யக்கூடிய, வளர செய்பவர்களாக இருக்கக்கூடிய ருத்ராதிகளை நாம் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு கேட்குறார். இதுதான் ஹரிமேவ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஏவகாரத்தினுடைய அர்த்தம். நாம் ஏன் சம்சாரம் போகணும், சம்சாரத்தை போகணும் அப்படின்னால் போக்கடிக்கிறதுக்கான சக்தி சாமர்த்தியம் எம்பெருமான் ஸ்ரீஹரிக்கிட்ட தான் இருக்குது. சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய சக்தி வந்து ருத்ராதிகள்கிட்ட இல்லை. அதனால் சக்தி சாமர்த்தியம் இல்லாத வாழை சேவிக்கிற காட்டிலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை ஹரிமேவ, ஹரியே தான் நம்மளை போக்கடிக்கிறான் அப்படின்னு காட்டுறார். துஷ்ட சித்தையர் அபிஸ்மிருத்தா, அதுவும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது நல்ல எண்ணத்தோடு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு இல்லை. தவறான எண்ணங்கள் உடையவன் கூட அவனுடைய மனசில் ஒரு சமயம் பெருமாளை நினைச்சிட்டான்னா போரும், அவனுடைய பாபங்கள் எல்லாம் போகும்ன்ற. அப்போ புருஷன் மனசால் ஸ்மரிக்கணும், மனசால் ஸ்மரிக்கணும்னா புருஷனுடைய மனசு சுத்தமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அப்போது புருஷனுடைய மனசு சுத்தமாக இருக்கணும், அந்த சுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு அவன் ஒரு உபாசனம் பண்ணணும், அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறமா போய் பெருமாளை சேவிக்கிற நேரத்தில் மொத்தம் விடிஞ்சு போயிடும். அதனால் அவனுடைய மனசு சுத்தமாக இருக்கணும்னே இல்லை, அந்த சுத்தம் இல்லாத மனசால் ஒரு முறை பெருமாள் நினச்சான்னா போகிறோம், அவனுடைய மனசானது சுத்தமாகிடும், எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். அதனால தான் துஷ்ட சித்தையர் அபிஸ்மிருத்தகன். இது ஆழ்வாரம் திருமாலையில் சொல்லும்பொழுது, மொய்த்தவல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான். அப்போது கோவிந்தா அப்படின்ற ஒரு திருநாமம், இந்த திருநாமத்தினால கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணி மகாபாபங்கள் எல்லாத்தையும் பண்ண சத்திரபந்துவே சுத்தமாயிட்டான்னா நாமெல்லாம் எங்கேருந்து? அப்போது மகாபாபியாக இருக்கக்கூடிய சத்திரபந்துவே கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணும்பொழுது அதுவும் எப்படி பண்ணிருக்காவன், அவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சத்திரபந்து வந்து கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணான்னு எங்கேயாவது இருக்கா? இல்லையே, அப்படி இல்லையே. அவன் அப்படியே கோவிந்த நாமோச்சரணம் பண்ணான், அவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணா மாதிரி தெரியல. அப்போது அந்த நாமோச்சாரணமே பாபகாரமாக இருந்திருக்கு. எது இந்த கோவிந்த நாமோச்சாரணமே கோவிந்தான்னு அவன் தெரிவித்தபடியினால அவனுடைய அந்த நாமோச்சாரணமே அவன் பண்ண பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சுடுத்து. அப்போது பரகதி ஹேதுவாக இருக்கிறது எது? எம்பெருமானுடைய நாமோச்சாரணம். இது இங்கேயும் சொல்லலாம், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன் நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன். அப்போது இதை வந்து விபீஷணாழ்வார் கடற்கரையில் சரணாகதி பண்ணுறார். கடற்கரையில் சரணாகதி பண்ணும்பொழுது கடலில் மூழ்கி சரணாகதி பண்ணான்னா இருக்குது, சேத்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நன்னா சரீர சுத்தம்லாம் ஏற்பட்ட பிறகு இதனால் வரை தான் பண்ண பாபங்கள்லாம் போக்கடிச்சுண்டு அதுக்கப்புறம் கடலில் மூழ்கி எழுந்து சரணாகதி பண்ணான்னு இருக்குது, இல்லையே. அப்படியே தானே சரணாகதி பண்ணான்னு இருக்குது. அதனால் நம்முடைய தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருநாமத்தை ஸ்மரிக்கணுன்றது இல்லை, அப்படியே ஸ்மரித்தாலே போகும். அதுதான் துஷ்ட சித்தையர் அபிஸ்மிருத்தான்னு சொல்கிறேன். இது இப்போ அர்ஜுனன் விஷயத்திலேயே நம்மளால் காட்ட முடியும். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவா பிருச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாக எச்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் போர்க்களத்தில் இப்படித்தானே சொன்னான், உனக்கு சிஷ்யனாக
உன்னை சரணமடைஞ்சிருக்க என்ன, எனக்கு நீ சில விஷயங்களை போதிக்க வேண்டும், நான் உனக்கு சிஷ்யனாக இருக்கேன். அதுவும் அந்த சமயத்திலும் அவன் எதுவும் பிராயசித்தங்கள்லாம் பண்ணிண்டா போல தெரியல. இந்த திரௌபதி ரஜஸ்வலா காலத்தில் கூட ஹா கிருஷ்ண துவாரக வாசினஹா அப்படின்னு வாசின்னு அப்படின்னு ரஜஸ்வலா காலத்திலேயே கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணியிருக்கா, கிருஷ்ணனை நினச்சி கதறியிருக்கா. அப்போது எம்பெருமானுடைய சிந்தனை பஜனாதிகளுக்கு சேத்தனை சுத்தி அசுத்திகளை அவன் ஒருபொழுதும் எம்பெருமான் பார்க்க மாட்டான். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா எம்பெருமானை ஸ்மரிக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் துஷ்ட சித்தையர் அபிஸ்மிருதாக அப்படின்னு சொன்னான். இந்த அப்பின்றதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் நம்மளால் காட்ட முடியும். இதுவும் சக்ருத் பிரமாணத்தால் சக்ருத் ஸ்மரணத்தினாலேயே இந்த பாப்பங்களை போக்கடிக்கிறான். ஒரு முறை பண்ணால் போகிறோம், மறுபடியும் அந்த பாப்பங்களை போக்கடிக்கணும் அப்படின்னால் அவன் எப்பேற்பட்ட பாப்பங்களை போக்கடிக்கிறான். தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதிர்மூர்த்தி அமர்களுடைய ஆழி சங்குவாள் வில் தண்டாதி பல்படையன் குமரன் கோல ஐங்கனை வேள்தாதி கோதலடிய அர்த்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்க. அடியார்களுடைய கொடிய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது எம்பெருமானத்தில் இருக்குது. அந்த சாமர்த்தியத்தை உடைய சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் எம்பெருமான். அப்போது எப்பேற்பட்ட பாபங்களை போக்கடிக்கிறான். பாபங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய சக்தியானது எம்பெருமானிடத்தில் இருக்குது. இந்த சக்தி இல்லாத தேவதாந்திரங்களை அடியன் ஒருபொழுதும் சிந்திக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போது வியாதிக்கு இப்போ இன்ன வியாதி இது அதுக்கு மருந்து அப்படின்னு இருக்கணும். அடியனுக்கு ஜுரம், ஜுரத்தை போக்கடிக்கிறதுக்காக அடியன் கால்வலி மாத்திரையை சாப்பிட்டேன்னா அந்த ஜுரமானது போகாது. அப்போ இந்த வியாதிக்கு இதுதான் மருந்துன்னு நினச்சி கரெக்டாக எடுத்துக்கணும் நாம. அதுபோல் எம்பெருமான் நாமோ எம்பெருமான் மோக்ஷப்பிரதன், நாமெல்லாம் மோக்ஷத்தை பெறுவதற்காக அவனை உபாசிக்கிறோம். மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எம்பெருமானிடத்தில் இருக்குது. அப்போது அவனை பற்றி கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி கொள்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி ஜுரத்துக்காக சாப்பிடாமல் மாத்திரையை கால்வலிக்காக சாப்பிட்டால் அந்த ஔஷதம் வந்து நமக்கு போக்கியத்தை கொடுக்காது, ஜுரத்தை போக்கடிக்காது. அதுபோல் எம்பெருமான் விஷயக சிந்தனமானது ஸ்பஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். மந்த மந்த ஹசிதானாம் புஜம், எம்பெருமான் மந்தஹாசம் உள்ள திருவடி தாமரைகளை உடையவன். அவனுடைய தந்தங்கள் வெளியில் தெரியாத இருக்கக்கூடிய அளவில் புன்னகை செய்பவன். ஈஸ்வர விகாசம்னு சொன்னா சாஸ்திரத்தில் அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை உடையவன். ஜனமனோரஞ்சகமாக இருக்கக்கூடிய அந்த ஹாசம், இந்த ஹாசம் காம்பீரிய தியோதகமாக இருக்கும், காம்பீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அம்புஜம் அப்படின்ற இந்த பதத்தினால போக்கியத்துவமானது சொல்லப்படுறது. தன்னுடைய நிலத்தில் கடக்கக்கூடிய தாமரை போல சர்வஜன ஆனந்தகரமாக தரிசனீயமாக இருக்கக்கூடிய தாமரை திருமுக மண்டலம். நம்ம ஆற்றுல ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை ரொம்ப அழகாக, நம்ம ஆற்றுலேயே இருந்தீங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த காய்கறியெல்லாம் தோட்டம் போட்டால்னா நம் பாத்தில் பொறிக்கிற காய்கறினா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எம்பெருமானை யாசிக்கிறதுக்கும் மற்றவாளை யாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. லோகத்தில் சில பிரபுக்களை யாசித்தால் அவள் ஒன்றும் கொடுக்கவும் மாட்டாள், கொடுக்காமல் இருந்தாலும் அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அந்த மாதிரி திருமுக மண்டலத்தை திருமுக மண்டலத்தோடு இல்லாமல் மந்தஹாசத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான்.
காலவசத்தினால அர்த்திகளுக்கு கால விசேஷத்தினால ஒரு சமயம் ஆசம், ஒரு சமயம் ஆசம் இல்லை. அப்படி இல்லாமல் சர்வதா ஹாசத்தோடு நாம் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளும்படி சந்தோஷ கால பிரதீக்ஷை அப்படின்னு சொன்னால் போல, சந்தோஷ காலத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அளவில் எம்பெருமானுடைய திருமுக மண்டலமானது இருக்குது. சதா சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியவன், அதுதான் சந்ததம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதத்தோடைய அர்த்தம். சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி அப்படின்னு அன்வயம் பண்ணார் பிரிவா. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா அப்படின்னு சொல்லிருக்கா கருட புராணத்தில். எந்த முகூர்த்தத்தில் வாசுதேவனுடைய எந்த முகூர்த்தத்துலேயோ க்ஷணத்துலேயோ வாசுதேவனை நாமெல்லாம் நினைக்கலையோ அந்த முகூர்த்தம் அந்த க்ஷணம் இதெல்லாம் நமக்கு பெரிய நஷ்டம்ன்ற, அது கேடு, அது தீய எண்ணங்களை கெட்ட செயலில் புரிவது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. இந்த ஸ்லோகம் கருட புராணத்தில் இருக்குது. அப்போது சதா மந்தஹாசமுடைய அந்த எம்பெருமான் கண்ணனை விட்டுட்டு வாசுதேவனை விட்டுட்டு மற்றவர்களை சிந்திப்பேனா, மற்றவர்களை ஒருபொழுதும் நான் சிந்திக்க மாட்டேன்னு சதபத பிராமணத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சா ரோதீத் அப்படின்னு, சஹ ரோதீத் அப்படின்னு. அப்போது அந்த மற்ற தேவதைகள், அழுமூஞ்சியோடு இருக்கக்கூடிய தேவதைகளை நான் சிந்திக்க மாட்டேன். அப்போ யாரை சிந்திப்பேன்? எம்பெருமான் கிருஷ்ணனையே சிந்திப்பேன். ஏன் அப்படின்னா அவன்தான் நமக்காக அவதரித்தான். சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந் தூபம் தாரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்தி மிலேற்றுவன் குன் கோட்டடி யானிடை கூத்து அடையலாயர்த்தம் கொம்பினுக்கே அப்படின்னு திருவருத்தத்தில் சொன்னால் போல, சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி நித்திய சூரிகள்லாம் விரஜா தீர்த்தங்களால் திருமஞ்சனம் பண்ணிட்டுருக்கா. அப்போது தூப தீபாதிகள்லாம் சமர்ப்பிச்சுட்டுருக்கா. போஜ்யாசனத்தில் எழுந்தருளை பண்ண போகிறா. எழுந்தருளை பண்ணுறதுக்கு அந்த கேப்பில் அவளுக்கு தெரியாமல் தூபத்தினுடைய தூமத்தில் தூபத்தினுடைய புகையில் மறைஞ்சி அவ கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு நந்தகோபனோட வீட்டில் நவநீத சௌரியம் வெண்ணையை திருடி சாப்பிட்றதுக்காக எம்பெருமான் நந்தகோபனுடைய குமாரனாக வந்து அவதரித்தபடினால எம்பெருமான் கண்ணனை பற்றி நான் பாடுறேன். அப்போது நவநீத சௌரியத்துக்காக வந்தானா அப்படின்னு கேட்டால், ஆசிரித்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால் வந்தான். ஆனால்தான் ஆச்சியாரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொன்னான். அப்போது ததி க்ஷீர நவநாதி நவநீதங்களில் அபேட்சை உண்டா, அசாதாரணமாக இருக்கக்கூடிய திருப்பாடு கடலையே விட்டுட்டு அங்கே போகாமல் இகலோகத்தில் கோகுலத்தில் வந்து அவதரித்தான் இல்லையா, அப்படிப்பட்ட சௌலபியம் வேறு யாருக்குமே வராது. அதனால் எம்பெருமான் கண்ணனுடைய சிந்தனமானது எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போது நந்தகோபனுடைய வீடு அதி சௌலபியத்தோடு இருக்கக்கூடிய இடம், மற்றவர்கள் அப்படி இல்லை. இது மாதிரியான ஒரு எம்பெருமான் கண்ணன் அவதரித்தா போலே மற்றவர்கள்லாம் நமக்காக அவதரிக்கலை. தேவதைகளை சிரேஷ்ட பூத்தர் பராத்பரம்ன்றதுக்கு தேவதைகள்லேயே சிரேஷ்ட, பரமபாகவதனும் பரமபாகவதர்களான பிரம்மனும் சிவனும் அப்படின்னு தேசிகனே சாய்த்தார். அதுபோல் பராத்பரம் உயர்ந்தவர்கள் பிரம்மருத்ராதிகள். அந்த பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் எம்பெருமான். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். இனி எறிந்தேன் ஈஷர்க்கும் கடவுள் அப்படின்னு, ஈஷர்க்கும் நான்முகனுக்கும் கடவுள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு மற்றவர்களை சேவிக்காமல் அக்ஷராத் பரத்தப்பரகான்னு சொன்னால் போலே
முண்டகோபனிஷத்தில் சொன்னால் போலே மூல பிரகிருதிக்கு பரபூதமாக இருக்கக்கூடிய ஜீவ சமஷ்டியை காட்டிலும் உயர்ந்தவன் பரனாயிருப்பவன் எம்பெருமான். அப்போது கிருமி கீட்டாதி ஜீவராசிகளை காட்டிலும் பிரம்மரா ருத்ராதிகளை காட்டிலும் கண்ணன் பரதேவதை. அப்போ இது எப்படி தெரிஞ்சுட்டீங்கன்னா, நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம். அப்போது நாரதர் முதலானவர்கள் இகலோக்கத்தில் வந்து எம்பெருமானை அடிக்கடி சேவித்தபடியினாலே நாரத எம்பெருமான் கண்ணனே பரதேவதை. தத்ர ஷோடசபி சத்ம சஹஸ்ரீ சமலங்கிருத்தம் விவேஷ கதமம் சௌரேகே பத்னீனாம் பவனம் மகத்து அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய அந்த புறம் 16,000 மாளிகைகள்னாலே நன்றாக அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த புறத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மனைவிகளுடைய வீடுகள் ஒன்றான மிகப்பெரிய மாளிகையில் நாரதரானவர் பிரவேசித்தார் அப்படின் இருக்கப்போ, இந்த லோகத்தில் எம்பெருமான் கண்ணனை சேவிக்கிறதுக்கு நாரதர் அடிக்கடி எழுந்தருளினார். அதுவும் இது பெரிய ஆச்சரியம். அனுஜானீகி மாம் கிருஷ்ண லோகாஸ்தே யசசாப்ளுதான் பரியட்டாமி தவோத்காயன் லீலா புவன பாவினீஹி பாவனீஹி. அப்போது பெருமாளே, நாரதர் எம்பெருமானை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய புகழ் பரவி இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இந்த லோகங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய தங்களுடைய லீலைகளை வசத்தியாக பாடிக்கொண்டு இங்கே நான் சஞ்சரிச்சுருக்கேன், தேவரீரே எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு துவாரகையில் 11,000 பத்னிகளோடு இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து நாரதர் இதை தெரிவித்தபடினாலே, நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம், நாரதர் முதலான முனிவர்களாலே சேவிக்கப்பட்ட அந்த கண்ணனை நான் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி, அப்படிப்பட்ட எம்பெருமான் ஹரிய நான் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன்.